ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் என் வீட்டில் நம்ம வந்து நீங்களும் பாலாபிஷேகம் பண்ணுங்க. பண்ணும் போது நம்மளோட வேண்டுதலை சொல்லிக்கிட்டே சரவணபவன் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இது பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு நடந்தே தீரும். நீங்கள் வந்து முருகனை வந்து ஒரு கடவுள் நினைக்காம நம்மளோட சொந்த உறவினர் அந்த மாதிரி முருகா முருகா இனியா இருந்தாலும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன். கண்டிப்பாக முருகன் உங்களை நடத்தி வைப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து இந்த 7 நாள் விரதம் இருந்து அந்த 7ஆம் நாள் சஷ்டி இதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நம்மளோட வேண்டுதல் பலிக்கும். கந்தரான காலத்தில் என் 38 நான் என் செய்தேன் வினைதான் என் செந்தனா அதை சொல்லலாம். இல்லை சஷ்டி கந்த சஷ்டி கவசத்தை ஃபுல்லாக பாடி ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாடிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது வேல்மாறல் தினமும் வேல்மாறல் படிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைத்தது அப்படியே நடக்கும். நீங்கள் ஒரு தடவை பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருங்களேன், கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன செய்றீங்கன்னா, உங்களால் இதெல்லாம் பண்ண முடியல எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஸ்னோட்டில் சரவணபவ சரவணபவ சரவணபவன் ஒரு நாளைக்கு ஒரு 21 தடவை அந்த மாதிரி எழுதி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நான் வந்து இப்படி தான் இது வேல்மாறல் வந்து 48 நாள் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பிரம்ம முகூர்த்தத்தில். அப்போ வந்து நான் திருச்செந்தூரே போகவே முடியல. எப்படி எப்படியோ சூழ்நிலை திருச்செந்தூர் என்னால் போகவே முடியல. ஆனால் அந்த வேல்மாறல் படிக்க 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 திருச்செந்தூர் போனேன். எல்லாமே பண்ணும் அந்த அமுருவனோட அருளே நம்மளுக்கு கிடச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் எனக்கு ஒரு வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. இந்த வருஷம் ஒன்று வச்சுருக்கேன், கண்டிப்பாக நடக்கும். தினம் சஷ்டி நீங்கள் இந்த சஷ்டி மாதம் மாதம் சஷ்டி விரதம் இந்த சஷ்டியிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு நான் வந்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன நம்ம ஒரு விளக்கேற்றினாலும் ஓம் சரவணபவ, நம்ம ஒரு பாலாபிஷேகம் பண்ணாலும் ஓம் சரவணபவ, காலையிலையும் சாயங்காலமும் தினமும் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் சரவணபவ. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். முருகா நீ எனக்கு இது செஞ்சு கொடு, முருகா எனக்கு அது சொல்லி செஞ்சு கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். உங்களால் மிச்ச நேரம் கூட இப்போ சாப்பிட்டையோ ஏதாவது ஒரு நாள் கிரேவிங்ஸ் இருக்கும், இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரேவிங்ஸே இருக்காது. முருகனோட இது அப்படி ஒரே ஒரு தடவை இந்த வட்டம் இருந்து பாருங்கள். அந்த இதோட இது இத்தனை நாள் இருக்கலையா, விடுங்க. சஷ்டி அன்னைக்கு அந்த சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அன்னைக்கு நீங்கள் இருந்து நீங்கள் வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் நீங்கள் இருந்துக்கலாம், ஃபுல் டேவும் இருக்கலாம். ஆனால் இந்த சஷ்டி எனக்கு கூட இருக்கலாம், உங்களால் இருக்க முடிஞ்சால் இருங்க. இருந்துட்டு அன்னைக்கு பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நீங்கள் தேவையான நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ முருகன்கிட்ட விட்டு மனசு விட்டு ப்ரே பண்ணிட்டு வாங்க, வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓம் சரவணபவ. நீங்கள் ஓயாமல் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிகிட்டே இருங்க. எனக்கு எதுவுமே படிக்க நேரம் இல்லை ஆனாலும் நான் முருகனை கும்பிடணும் அப்படின்னு வந்தீங்கன்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் என்னால் முடியலை அப்படின்னாலுமே நான் சரவணபவ சொல்லிக்கிட்டே இருப்பேன். பீரியட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சரவணபவ சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லவே இல்லை, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கும் நடக்கும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.